ஹாய், இந்த வீடியோலும் கிரிக்கெட்ல இருந்த லேட்டஸ்டான அப்டேட் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். பும்ராவின் ரீப்ளேஸ்மெண்ட் மிகவும் தாமதமாக தான் வெளியிடப்படும். ரோஹித் சர்மா மற்றும் டிராவிட் சொன்ன புதிய தகவல். ஐபிஎல் 2023 புறக்கணித்துள்ள நட்சத்திர இங்கிலாந்து வீரர் விராட் கோலி ஒரு சிறந்த கேப்டன் இல்லை, மீண்டும் ஆரம்பித்துள்ள சர்ச்சை. மேலும் பல சுவாரஸ்யமான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரகாரோடைய ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட் நீர்கள் வணக்கம், வாங்க விடுக்கலாம். ஃபஸ்ட் அப்டேட், T20 வேர்ல்டு கப் 2022 ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஸோ அதுக்கு நம்மளுடைய டீம் இந்தியா இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியா கிளம்புறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து இப்போ கிளம்பிட்டாங்க. ஸோ அதே நேரம் நம்மளுடைய உம்ரான் மாலிக் அண்ட் குல்தீப் சென் அவங்களும் வந்து ஆஸ்திரேலியாவை ரீச் பண்ணிட்டாங்க. நெட் பவுலர்ஸாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ நெட் பவுலர்ஸ் எல்லாருமே ஆஸ்திரேலியா ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட் இன்னுமே வந்துட்டு அனௌன்ஸ் செய்யப்படலை. ஸோ பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி கேட்டப்போ நம்மளுடைய பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பிளானில் இருக்கிறோம் அப்படிங்கிறத ரோஹித் சர்மா டிராவிட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பதிலை கொடுத்துருந்தாங்க. ஆஸ்திரேலியா ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு சூசக தகவல் என்னென்னா, ராகுல் டிராவிட் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஷமியோட அவைலபிலிட்டி அண்ட் ஷமியோட ஃபிட்னஸை வந்துட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஷமியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஃபிட்னஸை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நேஷனல் கிரிக்கெட் அகாடமியை ரீச் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து நல்லா தெரியுது, தீபக் சகர் வெர்சஸ் ஷமி அப்படிங்கிற டாஸ்அப்பில் நம்மளுடைய ஷமி தான் இப்போ முன்னுரிமையில் இருக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன், T20 வேர்ல்டு கப் 2022 பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷமி வந்து நல்லா இருக்குமா, சஹர் வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்திய அணியில் சூரியகுமார் யாதவின் இடத்திற்கு ஆபத்தா, இதை சொன்னது யாருன்னா சூரியகுமார் யாதவ் தான். அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மோதின T20 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அதாவது தேர்ட் அண்ட் ஃபைனல் T20 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரியகுமார் யாதவுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய டிகேவை வந்து கிளம்பறக்கியிருப்பாங்க. டிகேவும் வந்ததுலேருந்து ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஒரு அதிவேக 40 வந்து அடித்தார், 20 பால் தான் ஃபேஸ் பண்ணார். வேற லெவலில் சிக்ஸர் பவுண்ட்ரின்னு ஸ்கோர் பண்ணிட்டுருந்தாரு. ஸோ அந்த இன்னிங்ஸை பார்த்ததுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுத்தாருனா டீம் இந்தியாவில் என்னோட இடத்துக்கே ஆப்பு தான் வந்துட்டு எனக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தினேஷ் கார்த்திக் அந்த லெவலில் வந்துட்டு ஒரு அருமையான எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் கொடுக்குறாரு. ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் சொன்னது. ஆனால் இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, டிகேவை ஃபினிஷராக மட்டுமே யூஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன் நமக்கு. நான் ஃபினிஷர் மட்டும் இல்லை, டாப் ஆர்டர்லேயும் என்னால் பேட்டிங் பண்ண முடியுங்கிற நிரூபிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக டிகே வந்து இப்போது சுச்சுவேஷன் பார்த்து எந்த இடத்துல வேணாலும் இறக்கலாம், ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இது டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்த அப்டேட், நட்சத்திர வீரரை வெளியேற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க ஓரம் கட்டிடுவாங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஓரம் கட்டக்கட்ட பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேசன் ராய். அவர் அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க, அவர் இப்போ எங்கே ஓனார்னே தெரியல. ரீசன்ட் ஃபார்ம் கண்டிப்பாக நல்லா இல்லாதனால தான் அவருக்கு வந்துட்டு இடம் கிடைக்கல. ஸோ அதே நேரம் இப்போ ஜேசன் ராயோட நேஷனல் கான்ட்ராக்டையும் வந்துட்டு அவங்க கொடுங்க போகிறாங்க. ஸோ வந்து ஜேசன் ராய்க்கு இப்போ கான்ட்ராக்ட்டும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்போர்ட் கிளைம் ஆகுது. ஸோ ஜேசன் ராயோட இடத்துல ஃபிலிப் சால்ட், அதுக்கப்புறம் அலெக்ஸியல்ஸ், இவங்க ரெண்டு பேரும் வந்து தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ வேர்ல்டு கப்லையும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸியல்ஸ் தான் ஓப்பனிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஜேசன் ராய் அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷம் இங்கிலாந்து சைடில் அவரால் பார்க்கவே முடியாது. ஸோ ஆல்ரெடி ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு வந்துட்டு அவர் இருந்தார், ஆனால் விளாடலை. ஸோ இந்த ஐபிஎல் 2023 கம்பேக் கொடுத்து தான் மீண்டும் ஒரு இங்கிலாந்து டீமுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஜேசன் ராய் ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா அவருடைய கான்ட்ராக்டே பறி போகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்த அப்டேட், ஐபிஎல் 2023 எனக்கு ஒரு கன்சர்னே கிடையாது, அது வந்துட்டு முக்கியமே இல்லைன்னு ஐபிஎல்ல புறக்கணிச்சிருக்கிறாரு ஒரு ஸ்டார் சவுத் ஆப்ரிக்கன் பிளேயர் யாருன்னா, ரயிலே ரூசோ. இந்தியா அகெயின்ஸ்டாக வந்துட்டு ஃபைனல் T20 மேட்ச்சில் செஞ்சுரி அடித்து அஸ்தன பிளேயர் தான். ஸோ இவர்கிட்ட வந்துட்டு இவருடைய பேட்டிங் டிஸ்பிளேயை பற்றி கேட்டப்போ இவர் வந்துட்டு, நான் வந்து ஃப்ரீயாக என்னோட மைண்ட் செட் எப்படி அப்படின்னா ஃப்ரீயாக விளாட்றது தான், எந்த விதமான ப்ரெஷரும் கிடையாது அப்படின்னு சொன்னார். இன்னொன்று, ஐபிஎல் 2023 ஆக்ஷன், அதாவது வந்துட்டு நம்ம இங்கே பர்ஃபார்ம் பண்ணால் ஐபிஎல்ல நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கரியர் கிடைக்கும், ஒரு நல்ல டீமுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எனக்கு இல்லவே இல்லை. ஸோ டோட்டலாக ஐபிஎல் 2023 பற்றி நான் நினைக்கவே கிடையாது, அது கிடைச்சாலும் ஒன்று தான் கிடைக்கலனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்முடைய ரூசோ சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக எல்லாருமே ஐபிஎல்னு வரும்போது கண்டிப்பாக இந்த டீமுக்கு போகணும், அந்த டீமுக்கு போகணும், ஐபிஎல் இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் வந்தாலும் ஒன்று தான், வரலினாலும் ஒன்று தான், அதெல்லாம் நான் மைண்ட் பண்ணவே இல்லை, என் மனசுலேயே அதெல்லாம் நான் வச்சுக்கலன்னு ஒரு பிளேயர் சொல்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஹியர் பண்ணுறேன், வேற லெவல் தான். அடுத்த அப்டேட், பல வருடங்களாக மூடி கிடந்த சர்ச்சையை மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா,
வின்ஸ்டன் பெஞ்சமின் அப்படிங்கிறவர் முன்னாள் ஃபார்மர் வெஸ்ட் இண்டீஸோட பேஸ் பவுலர். விராட் கோலி ஒரு சிறந்த பிளேயர் அப்படிங்கிறத டவுட் இல்லை, ஆனால் அவர் ஒரு சிறந்த கேப்டன் கிடையாதுன்னு மறுபடியும் விராட் கோலியோட அந்த கேப்டன்சியை தூண்டி விட்டுருக்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சு போய் அப்படியே நம்ம செத்து போயிருச்சுன்னா நினச்சிட்டோம் அந்த கேப்டன்சி இஷ்யூலாம், அதை எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு தெரில. ஆனால் விராட் கோலியோட கேப்டன்சியை பார்த்தோம் அப்படின்னா 68 டெஸ்ட் மேட்சை கேப்டன்சி பண்ணி 40 வின் பண்ணி கொடுத்துருக்காரு, 50 T20 மேட்சில் 30 வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா ஃபார்மேட்லேயும் 50% மேலே அவருடைய வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு பிளேயர் வைஸில் வரும்போது விராட் கோலி வந்து சிறந்த கேப்டன் பிளேயர் தான், ஆனால் வந்துட்டு கேப்டன் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அவர் கேப்டன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவர் தான் வந்து டீம் இந்தியா நிறைய இடத்துல உருவாக்கி கொடுத்தாரு நல்லா மறந்துடுறாங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன், விராட் கோலி பிளேயர்னு வரும்போது ஒரு சிறந்த பிளேயர், ஆனால் கேப்டன் வரும்போது ஒரு சிறந்த கேப்டன் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலுக்கு பிள்ளைக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க. மீண்டும் விளையாடு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அது உங்களுக்கு விளையாடுறது ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ்நாட்டு. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.